வைத்தியலிங்கம் வந்து பொதுக்குழுவுக்கே வரலை. அதாவது பொதுக்குழு வந்து நீதிமன்றமே பொதுக்குழுவை நடத்திடலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு பொதுக்குழுவை நடத்துகிறப்ப தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, அது எப்படி அவர் செல்லாதுன்னு சொல்ல முடியும்? அவர் பாவம் ஏதோ ஒரு யாருக்காகவோ கட்டுப்பட்டு யாரோ இயக்குகின்றார்கள் அவரை. அதனால் அவரோட பேச்செல்லாம் ஒன்றும் பெருசாலாம் எடுத்துக்க வேணாம். ஆமாங்க, அதாவது நாலாம் தேதியே இவங்கெல்லாம் குறுக்கு புத்திக்காரர்கள். ஆகையால் வந்து இந்த குறுக்கு புத்திக்காரர்கள் ஏதாவது தில்முள்ளு பண்ணுவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இப்போ எங்கள் அண்ணன் எடப்பாடியாரை எதிர்க்கின்றவர்களோட அரசியல் வரலாற்றை திருப்பி பார்த்தாலே குறுக்கு வழியிலே தான் அதிகாரத்துக்கு உச்சத்தை அடைந்தவர்கள். அதை வந்து யாராலும் இந்த ஓ பன்னீர் எந்த தியாகம் பண்ணாருன்றது எங்களுக்கு தான் தெரியும். அவர் வந்து தியாகமும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. பெரிய குளத்தில் ஒரு நாள் எம்பியாக இருந்தப்ப அவருக்கு பணிவிடைகள் செய்து அரசியலில் வந்து உச்சத்தை அடைஞ்சார். அதுதான் உண்மை. துரோகத்தின் மறுவடிவமாக இருக்கின்ற இவர்கள் என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணுவாங்கன்னு நாங்கள் உணர்ந்ததின் காரணமாக 4ஆம் தேதியே எங்களுடைய 1000 விளக்கு பகுதிச் செயலாளர் எனது இளவல் பாசறை பாலச்சந்திரன் அவர்களும், திருவல்லிக்கேணி பகுதிக் கழகச் செயலாளர் பிவி சீனிவாசனும் எங்கள் கட்சியில் 12ஆம் தேதி வரைக்கும் எங்கள் கட்சி அலுவலகத்துக்கு சமூக விரோத சக்திகள் முன்கூட்டி நுழையக்கூடும் என்பதற்காக பாதுகாப்பு வேணும்னு 4ஆம் தேதியே மனு கொடுத்தாங்க. 12ஆம் தேதி மத்தியானம் வரைக்கும் கொடுத்தாங்க. பிறகு 3-4 நாளுக்கு முன்னாடி எங்களுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் கமிஷனரை பார்த்தும் கம்ப்ளைண்ட் கொடுத்தார். இதற்கு நடுவில் இவர்கள் திட்டமிட்டு ஒரு கட்சியோட பொருளாளருக்கு ஆகட்டும், தஞ்சை மாவட்ட செயலாளராகவும் அமைப்பு செயலாளராகவும் இருக்கிற வைத்தியலிங்கத்துக்கும் மனோஜ் பாண்டியன் இவங்க எல்லா கட்சியோட எம்எல்ஏக்களாக அப்போ இருந்தாங்க, அவங்க எல்லாருக்கும் முறைப்படி பொதுக்குழுவுக்கு அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டது. இதுக்கு முன்னாடியும் பொதுக்குழுவுக்கு அழைப்பு கொடுத்துட்டே பொதுக்குழுவை நடத்தக்கூடாதுன்னு போலீஸுக்கு போனாங்க, கோர்ட்டுக்கு போனாங்க. இந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் முன்கூட்டி பாதுகாப்பு கேட்டு நாங்கள் இருந்தோம். நாங்கள்லாம் பொதுக்குழுக்கு கிளம்பின்னு இருந்தோம். அப்போ எனக்கு வந்து ஒரு தகவல் வந்தது, ஒருவேளை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொதுக்குழுவை முடிச்சுக்கிட்டு நேராக தலைமைக் கழகத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, நீங்கள் மாவட்ட செயலாளர் அங்கே இருந்தீங்கன்னா தான், அப்படி அவர் தலைமைக் கழகம் வர தவறினாலும் நினைவிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அங்கே நீங்கள் ஆர்கனைஸ்டாக இருந்தால் தான் கிளம்பி போகணும் போக முடியுன்றதால நான் வந்து சென்டர் பாயிண்ட் எங்கள் பார்ட்டி ஆஃபீஸ்கிட்டே நாங்கள்லாம் கூட்டிட்டோம். இதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்களுடைய கட்சியோட பொதுக்குழு செயற்குழு நடக்கின்ற நேரத்திலெல்லாம் தலைமைக் கழகத்தின் அத்தனை கேட்டும் பூட்டியிருப்பாங்க. தலைமைக் கழகத்தோட அத்தனை கதவுகளும் பூட்டப்பட்டிருக்கும். ஆகவே நாங்கள்லாம் வந்து வெளியே கேட்டுக்கு வெளியே சேர் போட்டு உட்காந்துருந்தோம். திடீரென்று ஏதாவது முதல் நாளே நாங்கள் கேள்விப்பட்டு இருந்தோம். அதனால தான் முன்கூட்டியே நாங்கள் வந்து போலீஸுக்கு வந்து பாதுகாப்பு கேட்டு நாங்கள் விண்ணப்பம் பண்ணியிருந்தோம். 4ஆம் தேதியே திடீரென்று ஓ பன்னீர்செல்வத்தோட ஆட்கள், உதாரணத்துக்கு திருநெல்வேலியில் ஒரு எக்ஸ்எம்எல்ஏ மனோகரன், அவர் வந்து நிறைய சமூக விரோதி சக்திகளை அவரோடு வந்தவங்கெல்லாம் தான் அங்கே நிறைய தெரிஞ்சாங்க. வெளியூரிலிருந்து முத நாளே வந்து தங்கியிருக்காங்க. சென்னைக்குள்ளே இருப்பாங்களான்னு பார்த்து எல்லா மண்டபமும் நாங்கள் அலசி அரைஞ்சேன். இங்கே சென்னையில் இல்லை, ஆனால் புறநகர்களில் திருமண மண்டபங்களை எடுத்து அங்கே கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே, அதில் வந்து 9,000க்கு மேலே சமூக விரோத சக்திகள், ஜாதி கலவரங்களை உருவாக்குகின்ற சமூக விரோத சக்திகளை அங்கே கொண்டு வந்து இறக்குமதி பண்ணி, அடுத்து இவங்க வீட்டிலிருந்து கிளம்பி வர்றப்ப எல்லாம் ஒன்றா வந்துட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு 4 டாடா ஏஸ் வண்டியில் கற்களை கொண்டு வந்து 4 இடங்களில் பதுக்கி வைத்து விட்டார்கள். அடுத்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வருகின்ற போது, உதாரணத்துக்கு நீங்களாம் சென்னையில் நிறைய சாவு ஊர்வலங்களை பார்த்துருக்க முடியும், அந்த சாவுக்கு போகிறவங்க அந்த பிணத்துக்கு இறிய மரியாதை செலுத்துகின்ற போது மாலையை வைப்பாங்க. அந்த மாலையெல்லாம் ஒரு வண்டியில் போட்டு பிணம் வருகின்ற போது
பிணம் வருகின்ற போது முன்னாடி அந்த பூவை தூவின்னு போவாங்க. அதுபோல பன்னீர்செல்வம் வருகின்ற போது முன்னாடி அவங்க கலாச்சாரப்படி அந்த பன்னீர்செல்வத்தோட கூட்டு கலாச்சாரத்தின்படி அவங்க கல்லால் அடிச்சின்னு வராங்க. அவர்கள் கல்லால் அடிச்சின்னு வந்து எங்களை திடீர் தாக்குதல் நடத்துகின்ற போது எங்களால் எதிர்கொள்ள முடியாத நிலையிலே காவல்துறையும் அவங்களுக்கு ஒத்துழைத்த நிலையிலே வந்து சமூக விரோத சக்திகளை வைத்து சட்டத்துக்கு புறம்பா ஒரு கட்சியோட பொருளாளராக இருந்தவர் பொதுக்குழுவை அட்டன் பண்ணாமல் கதவுகளை உடைத்து கொண்டு உள்ளே போய் கொள்ளையடித்தார்கள் கொள்ளையடித்தார்கள் எல்லாத்தையும் உடைச்சி அங்கிருந்த அட்டைப்பெட்டிகள் முதல் ஆவணங்கள் வர கம்ப்யூட்டர் அத்தனையும் அவர்கள் கொள்ளையடித்து வண்டியில் ஏற்றிருந்த சில தீவிக்களே வந்து நீங்களே டேகாஸ் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் கேவலமாக அங்கே இன்னும் ஹால் அங்கே ஒரு மேடை இருக்குது, அதில் கட்சிக்காரர்கள் பொழுதுபோக்கு வந்தாங்கன்னா ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க, ரெண்டு ப்ரொஜெக்டர் வச்சுருந்தாங்க, அதையும் எடுத்துன்னு போயிட்டாங்க. பின்னாடி டீ கடையில் இருந்த கூலிங் வாட்டர் பாட்டிலுங்க கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் அதையும் வாரின் போகக்கூடிய அளவு அவருடைய கொள்ளை கலாச்சாரம் நேற்று நிறைவேற்றப்பட்டது. அதுக்காகத்தான் நாங்கள் நேற்று வந்து நாங்கள் காவல்துறையில் புகார் கொடுத்தோம். எங்க காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருந்தா இவங்க எப்படி கேட்டை உடைச்சிட்டு போக முடியும்? உள்ளார நீ யாராக கூட இருங்க, காவல் தலைமை கழகத்தோட நிர்வாகம் தலைமை கழக மேனேஜரிடம் இருக்குது. எப்பயும் பொதுக்குழு செயற்குழு நடந்தால் அதை பூட்டிட்டு தான் போவாங்க. நீ பூட்டை உடைச்சிட்டு போறேன்னா உன் யோகியதை என்னன்னு இப்போ பொதுமக்களுக்கு தெரிஞ்சிடுது இல்லை. நீ யாரு, உன் யோகியதை என்ன, நீ ஏன் தவறுகளை செஞ்சுட்டு நீங்கள் மற்றவங்க மேலே போட்டிருக்க முடியாது அப்படின்னு இப்போ பொதுமக்கள் அறிஞ்சிக்கிறாங்கல்ல. துரோகத்தை பத்தி எல்லாம் வைத்தியலிங்கம் பேசுறாருன்னு நான் என்ன சொல்றதுக்கு இருக்குது? இவரே தான் சசிகலாவை வந்து கட்சியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு தீர்மானத்தை கொண்டு வந்தவரே வந்து வைத்தியலிங்கம் தான். அந்த தீர்மானம் போட்டா கட்சியில சேருவன்னு சொன்னது ஓ பன்னீர் தான். அதே ஓ பன்னீரோட மாவட்டத்திலையும் வைத்தியலிங்கம் மாவட்டத்திலையும் தான் மீண்டும் சசிகலாவை கட்சியில் எந்த நிலையிலும் சேர்க்கக்கூடாதுன்னு எல்லா மாவட்டமும் தீர்மானம் போட்டப்ப இவங்க ரெண்டு மாவட்டம் தான் தீர்மானம் போடலை. மீண்டும் தேனி மாவட்டத்தில் தான் சசிகலாவை கட்சியில் சேர்க்கணும்னு தீர்மானம் போட்டாங்க. அந்த தீர்மானம் போட்ட பன்னீரோடு தான் இந்த வைத்தியலிங்கம் இருக்காரு. ஆகவே இதை சொல்வதற்கு வைத்தியலிங்கத்துக்கு என்ன யோகியதை இருக்கிறது? எங்களுடைய அடுத்த கட்டங்கள் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடுப்போம். இந்த சூழ்நிலை எங்களுடைய கட்சிக்கும் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஆதரவு வலையை உருவாக்கி இருக்கிறது. இதை இனி வந்து எங்கள் கட்சியில் தைரியமாக திமுகவை நாங்கள் எதிர்க்கிறப்ப அதுக்கு தடங்களான சக்திகளெல்லாம் இப்போ வெளியே போயிடுது. ஏன் இந்த சக்திகள் வந்து இன்றைக்கு திமுகவோட கைப்பாவைகளாக ஆடுறாங்கன்னா, இவர்கள் மீது சில வழக்குகள் கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவிலே இருக்கிறது, தப்பிக்கவே முடியாது. அதன் காரணமாக இவர்கள் இந்த இயக்கத்திலே ஒரு குழப்பத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். நன்றி. நீதிமன்றத்தில் நடக்கிறத பற்றி ஒரே ஒரு விஷயம், நீதிமன்றத்தில் சட்டப்படி எதிர்கொண்டு எல்லாத்தையும் நாங்கள் வெற்றி பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.